வித்தியாசமான திரைக்கதை, ஒரு காதலால் உருவாங்க ஒரு போராட்டம், சாந்துன்னு ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க வேண்டிய சூழல். நல்லா வித்தியாசமாக நடிப்புலையும் சரி வசனம் பேசுறதும் சரி, சாந்துன்னு வந்து மெருகேறிய ஒரு நடிகராக தான் தெரிகிறார். தயாரிப்பாளர் ரவிக்கண்ணன் அவர்களும் வாழ்த்துக்கள். ஒரு சமூக கருத்தெல்லாம் கடைசியில் வியாதிகள் ஒரு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி படத்தை முடிச்சிருக்காரு. நாம் அனைவரும் முற்றுமையாக இருக்கும்போது யாரும் நம்மை பிளவுபடுத்த முடியாது என்ற கருத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டால் எந்த ஒரு படமும் என்றும் வராது என்பதுதான் ஒன்று. அந்த கருத்தை ஆழமாக கடைசி அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான சொல்லணும்னா சாந்தனுடைய நடிப்பு ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அது பாராட்டத்தக்க விதமாக இருந்தது. நன்றி. ஹீரோ சாந்தனுடைய நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கணும், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணுவாருன்ட்டு. மிகச்சிறந்த நடிப்பு, நல்ல ஒரு லவ் சப்ஜெக்டும் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது, ஸ்வீட் லவ்வும் இருக்குது, அரசியலும் இருக்குது, அரசியல் மேலோட்டமாக இருக்குது, வேறு மாதிரி ஆழமாக சொல்லாமல் வேறு மாதிரி மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. பட் இந்த கருவேலங்காடு அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அது எப்படி தண்ணி எடுக்குது, அதனால் தண்ணி பஞ்சம் எப்படி வருது, அதெல்லாம் இருந்தாலும் மெயினாக இருக்கிறது துரோகம். அந்த துரோகம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஜாதி பிரச்சனை எல்லாமே இருக்குது, கலந்துருக்கு. ஒரு கமர்ஷியலான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வாஸ் வெரி குட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வணக்கம். நீண்ட நாள் நண்பர்கள் பாக்யராஜ் பூர்ணிமாவோட மகன் நடிக்கிறாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ராவண கோட்டம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிக்சர். முக்கியமாக டைரக்டருக்கு ஒரு ஹெட் கொடுக்கணும், பிகாஸ் இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கும்போது அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருந்தார். முதல்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரை ரொம்ப அழகாக, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. அரசியல் பின்னணின்னு சொல்லும்போது நடந்ததும் சொல்லியிருக்காங்க, இதை தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனங்க தான் உஷாராக இருக்கணுங்கிற ஒரு சின்ன மெசேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. சாந்தனு இஸ் தன் வெரி வெல். நான் வந்து சாந்தனு வந்து ரொம்ப மாடர்ன் பாயாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த வில்லேஜ் கெட்டப்பில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்கிறது எதிர்பார்க்கல. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதோடு அவரோட ஈக்குவலாக ஒரு ஹீரோ ரோல் பண்ணார், எனக்கு அவர் பேர் தெரியல, சஞ்சய். அவரும் ஒரு நியூ என்ட்ரி பட் நல்லா பண்ணார். ஹீ இஸ் ஆல்சோ காட் அ குட் ஃபியூச்சர், குட் மூவி. எனக்கு வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வெளில வந்த ஃபீலிங் கிடைச்சிது. ஆல் தி பெஸ்ட் டு ராவணகோட்டம். டைரக்டர் விக்ரம் சுகுமாரனுக்கு இது ஒரு பெரிய பிரேக்கு. ரொம்ப அருமையான மெசேஜை வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை வச்சு ரொம்ப அருமையான ஒரு நாட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வாழை மரம்னா ஏதோ மங்களகரமான மரம், தென்னை மரம் அப்படின்னு சொன்னால் பயன் தரும் மரம், பனை மரம் நம்ம அரசு மரம், காரணம் அது வந்து எதையும் எந்த கவனிப்புமே இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யும். இது மாதிரி ஒரு மூணு மரத்தை பற்றி தான் அடிக்கடி வாத்தியாருக்கு மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த கருவேலை மரத்தை பற்றி ஒரு செய்தி இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் இவ்வளோ அழகாக சொல்லலை, ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்காரு. இன்னொன்று ராவண கோட்டம்னு பேர் வச்சது ரொம்ப அருமையாக இருக்காது, காரணம் ராவணனுங்கிற கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் இந்த சம்மர ராமாயணம் படத்தில். அவரை ஒரு பெரிய இசைக்கலைஞனாக காட்டுவாங்க. வீணை கொடியுடைய வேந்தனே அப்படின்னு ராவணனை பாராட்டுவாங்க. அதே ராவணன் தான் வந்து போர் முடிஞ்சு ராமன் வந்து இன்று போய் நாளைவான்னு சொன்னோன்னே அந்த கேரக்டர் வந்து அழுதுகிட்டே பாடுற மாதிரி ஒரு காட்சி வரும். இன்று போய் நாளை வாராய் அப்படின்னு அந்த ராவணனுடைய அந்த கேரக்டரை வந்து பிரபு சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சொல்வார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம கூட ஒரு உதாரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தன் புதுசாக கல்யாணம் ஆன மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். மாமியார் வீட்டில் கெத்தாக இருக்கணும்டா, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று ரெண்டு பேர் பிட்டை போட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க. போகிற இடத்துல எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்கார்றா அப்படிம்பாங்க. சரிடா அப்படின்னு கேட்பான். எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்னு தட்டை ஏற்றி விட்டுருவாங்க.
இவன் போய் மாமியார் வீட்டில் சேரெல்லாம் பார்ப்பான், எல்லாம் ஒரே உயரத்தில் இருக்கான், அதிக உயரத்தில் எதிராக இருக்குன்ட்டு பீரோ மேலே ஏறி உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பீரோவில் உட்காந்துருங்க என்னடா இப்படி ஒரு மெண்டலை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் நம்ம மகளுக்கு, என்ன மாப்பிள்ளை சாப்பிட்றீங்கன்னா பூசணிக்காய் கொண்டு வாங்கினா, ஐயோ கிறுக்கனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்ட்டு அவனை அடித்து பைத்தியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிடுவான். அது மாதிரி சொல்வார் பேச்சை கேட்டு ஒருத்தன் எப்படி கெட்டு போகிறாங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரஃப்னஸ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். சென்னை வந்து கொஞ்சம் ரஃப்பாக பேசுவாங்க, என்னம்மா அப்படிமா, அப்படியே குறைஞ்சி திருச்சிக்கிட்ட வந்து கொஞ்சம் மைல்டாக இருப்பாங்க. அப்புறம் அப்படியே திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் போகிறப்ப ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க. அந்த ராமநாதபுரம் கேரக்டரை வந்து சாந்தனு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து சென்னையிலே வளர்க்கப்பட்ட ஒருத்தர், ராமநாதபுரம் பையனாக அப்படியே மாறி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நல்ல ஒரு தீமையும் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலைகள்னால எவ்வளவு கலவரத்தை ஒரு ஆளால் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாந்தனு வந்து ரொம்ப அருமையான ஒரு புதுமையான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான திரைப்படம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாந்தனு ராவணக்கூட்டம் ஆடியோ லான்ச்சில் பேசுனதெல்லாம் கேட்டபோது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக சாந்தனு அமையும். அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து என்னோடய கெரியரில் வந்த காதல் வெயில் அது போன்ற ஒரு அழகான ஒரு கிராமிய கதையை ஒரு சின்ன ஒரு கருவோட மையத்தோடு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது எடுத்து வைங்க, எடுத்து வைங்க. பிரிக்கி பிரிக்கி வச்சா இப்படி தான் எல்லாம் பிரிக்க வைக்கணும். ஓகே, ம். ஸோ எனக்கு இங்கேருந்தா பேசிட்டு இருந்தா அப்படியா, எனக்கு அவர் விக்ரம் சுகுமாரன் சார் படம் மதியான கூட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப தரமான பல ஒரு மூணு வருடம் கழித்து கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்புறம் ஒரு படம் எடுத்து அது இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு மத்தியில் சேர்த்த நீங்கள் எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப அழகான படம். ஸோ மை ஹார்ட்டி விஷஸ் சாந்தனு, விக்ரம் சுகுமாரன் சார், ஆல் த டீம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் பார்க்க வந்தவொடனே எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா என் குருநாதருடைய மகன் இவ்வளோ அற்புதமாக நடிப்பார்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து பிறந்ததுலேருந்து எந்தெந்த செய்தியில் ஃபோட்டோ அதெல்லாம் நான் ஆல்பம் மாதிரி பார்த்துட்டு வந்துடுவேன். இவ்வளோ கிராமத்து பையனாக அப்படி மாறுவார்னு தெரில. அதுக்கான உடற்கட்டு அவர் சும்மா இல்லாது, அது உடம்பு ஆம்சுக்குன்னு சொல்லலாம். நானும் ரெண்டு இது ஆம்சு பார்த்துட்டு கூட கண்ணாடி பார்ப்பேன், ஒன்றாவது கண்ணாடியில் தான் தெரியும் அது. ஆனால் சமமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஸ்லாங்கு, அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. எங்கள் டேரக்டர் கூட சிட்டி சப்ஜெக்ட்னா அதுக்கு யோசிச்சு வச்சு பேசுவார் டேலாக்கு. ஏன்னா அவருக்கு பூரா வில்லேஜ் தான் தெரியும். நான் வில்லேஜ் எதுவுமே தெரியாது. எந்த கிராமம்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சதுலாம் சாலி கிராமம் தான் சொல்லுவேன், அது தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் டைரக்டரு பெரிய டைரக்டரு அவங்களாம் காமிச்ச படங்கள் பார்த்து தான் அந்த கிராம படங்கள்லாம் எடுக்கணும். ஆனால் சாந்தனு பிரமாதமாக அந்த கேரக்டர் வாங்கிட்டாப்புல அந்த பொட்டல் காட்டில் டெடிகேட் பண்ணுறப்பில் ஒரு வளர்ற கலைஞ்ச இப்படி தான் இருக்கணும், வளர்ந்த பிறகு இப்படி தான் நடக்கணுன்றது. இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும், நீங்களாம் ப்ளஸ் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. எங்கள் வீட்டு பையன் பார்த்துங்க. ஹாலிவுட்ல சொல்லணும், நீட்டான ஃபிலிம், ரொம்ப எக்ஸிக்யூஷன் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல வில்லேஜ் ஒரு நேட்டிவ் பேஸ்டான ஃபிலிம் பார்த்த சந்தோஷம் இருக்குது.
அதில் பர்டிகுலராக கேஸ்ட் அண்ட் பாலிடிக்ஸை ரொம்ப அழகாக டெப்த்தாக டீல் பண்ணாங்க. இந்த மாதிரி படத்தில் கொஞ்சம் மோனோட்டோனாக இருக்கிறதுக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பட் இது வந்து ஒரு ட்ரமாட்டிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆல் எமோஷன்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் பர்டிகுலராக சாந்தனும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சாந்தனும் பண்ண ஒரு எஃபர்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் சாந்தனுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல ஃபிலிமாகவும் ஒரு அவங்க கெரியரில் ஒரு முக்கியமான ஃபிலிமாகவும் நம்புகிறேன் நான். இந்த ஹோல் டீமுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ராவணக்கூட்டம் திரைப்படம் பார்த்தேன். மதயான கூட்டம்ங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்குன விக்ரம் சுகுமாரன் இயக்கிய படம். ராமநாதபுரத்து மாவட்டத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நண்பர் சாந்துனு அவர்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. உள்ள வாங்க. ஏன் பயந்து பயந்து நிற்கிறீங்க? இந்த அக்காவை ஸ்க்ரீன் நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு 67 தடவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நான் ஸ்மைல் பண்ணுற ஒரே இடம் வந்து இந்த அக்காவை பார்க்கும்போது தான். அவ்வளோ நேச்சுரலான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார் காஸ்டிங் டெக்னீஷியனில் ஒரு முக்கியமான ஆள் வந்து அக்கா தான். நான் எப்போ கேட்பேன், அக்கா தம்பியாக நினச்சினு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ தம்பி, என்ன தம்பி, நான் வரேன் தம்பி, நான் வந்து பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்க. அக்கா ஒரு ரெண்டு வார்த்தை, நீங்கள் படம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. நான் அந்த பத்திரிகை சந்திப்பே அன்னைக்கே சொல்லிட்டேன், வாத்தியார் தான் இவங்க. வாத்தியார்கிட்ட ஒரு நாள் நம்ம வந்து தொழில் கற்றுக்கிட்டோம்னா எங்கே வேணாலும் பொழைச்சிக்கிடலாம். அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனதாக நினச்சிதான் நான் இன்றைக்கி மரியாதையோட தலைவணங்கி சொல்லிக்கிறேன். அவைய வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆசிரியர், அழகான படைப்பாளி. இப்போ படம் பார்த்தப்ப நம்மளுக்கே ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த படத்துடைய கதையெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. ஒரு அக்காவாக என்னோடக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவைய என்ன சொல்லி கொடுத்தாவளோ அதை நல்லபடியாக நடிச்சிருக்கேன். தம்பியை நான் சொல்லணுன்னா எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அதாவது அவர் கலை வாரிசு அதை எல்லாமே மறந்துட்டு ஒரு தனி மனிதனாக எனக்கு இப்போ கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ தங்கமான புள்ள, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவருக்காக என்ன வேணாலும் செய்வேன். தொடர்ந்து படம் எடுத்தால் கூட எக்கா வாங்க நடிகனா நடிப்பேன். நிறைய அந்த திரையில் இருக்கிற நிறைய தம்பிமார்கள் வந்து எனக்கு இப்போ ஆதரவு கொடுக்குறாவ, அவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னையும் பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஐயா தம்பி நம்ம நன்றி. தேங்க்யூங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு நிமிஷம் இருக்கேன்.